நடப்பு ஐபிஎல் தொடரில் முதலாவது ஹாட்ரிக் சாதனையை படைத்த கொல்கத்தா பவுலர் சுனில் நரைன். தங்களது அணி தோற்று போனது மிகுந்த ஏமாற்றம் அளிப்பதாக வருத்தத்துடன் கூறினார். நடப்பு ஐபிஎல் தொடரின் 20வது ஆட்டத்தில் பஞ்சாப் கிங்ஸ் 11 அணியும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியும் மொஹாலியில் மோதின. முதலில் விளையாடிய பஞ்சாப் அணி 157 ரன்களை எடுத்தது. 15வது ஓவரை வீசிய கொல்கத்தா வீரர் சுனில் நரைன் பஞ்சாப் வீரர்கள் டேவிட் ஹசி, அசார் மஹமுத், குர்கீரத் சிங் ஆகியோரை அடுத்தடுத்து வீழ்த்தி ஹாட்ரிக் சாதனை படைத்தார். தொடர்ந்து பேட்டிங் செய்த கொல்கத்தா அணி 4 ரன்கள் குறைவாக எடுத்து தோற்றுப்போனது. போட்டி முடிந்ததும் பேட்டியளித்த நரைன் ஹாட்ரிக் விக்கெட் எடுத்து சாதித்தது மகிழ்ச்சி அளித்த அதே வேளையில் அணியின் வெற்றிக்கு அது உதவவில்லையே என்ற வருத்தமும் வந்து சேர்ந்ததாக கூறினார். Personal achievement, but when a team is not doing well, it's not as good as if they are winning. So if I could give out the purple hat and actually win more games, it would be better for the team. I think we just have to put this behind us and there are plenty more games to come. நடந்து வரும் 6வது ஐபிஎல் தொடரில் முதலாவது ஹாட்ரிக் சாதனையை படைத்த சுனில் நரைன் மேற்கிந்திய தீவு வீரர் என்பது குறிப்பிடத்தக்கது. இதுவரை நடந்துள்ள ஐபிஎல் போட்டிகளில் மொத்தம் 10 வீரர்கள் ஹாட்ரிக் சாதனையை படைத்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது.